ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போறோம். ஓகேவா? முன்னாடி என்ன எழுதி பாத்தீங்களா? விசுவாசம். நீங்க ஏசப்பா மேல விசுவாசம் வைக்கும் போது உங்களால கூடாத காரியம் சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அதான் வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஸோ நீங்க கூட உங்க வாழ்க்கையில இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் நடக்காது, இது எப்படி நடக்கும் அப்படி சொல்லி என்னென்ன காரியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த வேலையில நீங்க இதை பார்க்குற வேலையில ஒரு காரியத்தை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. ஏசப்பா மேல விசுவாசம் வைக்கும் போது முடிஞ்ச எல்லா காரியத்தையும், நடக்க முடியாதுன்னு நினைக்கிற எல்லா காரியத்தையும் ஏசப்பா உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, நடத்தி கொடுப்பாங்க. இப்ப நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்குள்ள போகலாமா? ஓகே. அக்கா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜிப் பேக் இருக்கு, தெரியுதா? அந்த ஜிப் பேக் ஃபுல்லாக என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா கையில் நாலு பென்சில் இருக்கு. ஓகேயா? நம்ம பென்சிலால் இந்த பேக்கில் குத்துறா என்ன ஆகிடும்? தண்ணி என்ன ஆகும்? அந்த ஓட்ட வழியாக வரும். இது நார்மலாக உலக பிரகாரமாக நடக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இந்த தீமின்படி விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம இந்த பென்சிலால் இந்த பேக்கில் ஹோல்ஸ் போட்டால் நிச்சயமாக தண்ணி என்ன ஆகாது? வெளியே வராது. ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? பார்க்கலாமா? நீங்களும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாருங்கள், தண்ணி வெளியே வரவே வராது. தெரியுதா? நெக்ஸ்ட் பென்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாவ், பாருங்க, பென்சில் இருக்கு, இந்த பேக்ல ஹோல்ஸ் போட்டிருக்கோம், தண்ணி இருக்கு, ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே என்ன பண்ணல, வரல. இதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். இன்னொன்று ட்ரை பண்ணலாமா? ஓகேயா? பாருங்க குட்டீஸ், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? அதுதாங்க நம்ம ஏசப்பா மேல விசுவாசம் வைக்கும் போது நீங்க நம்ப முடியாத ஆச்சரியமான காரியங்கள், நினைச்சு கூட பார்க்காத காரியங்கள் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நடக்கும்.